சார் கூட திரும்பவும் ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு இருக்குது வேட்டடைவில் டூ இயர் ஸ்கிரிப்டிங் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருக்கு ஒரு கரெக்டான டைமில் நான் வந்து ரிசல்ட்டை கொண்டு போய் சொல்லுவேன் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது கீரனூர் முகாம்பிகை பொறியியல் கல்லூரியில் நீங்கள் பிஇ படிச்சதாக கேள்விப்பட்டிருக்கேன் உங்கள் காலேஜில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை ஷேர் பண்ண முடியுமா படித்தேன்னு நான் சொன்னால் அங்கே இருக்க லெக்சரர்ஸ் ப்ரொஃபஸர் சொல்லுவாங்களான்னு தெரியல ஆஃப் கோர்ஸ் ஃபோர் இயர்ஸ் நான் அந்த காலேஜில் இருந்தேன் எக்ஸாம்லாம் எழுதியிருக்கேன் பட் காலேஜ் வந்து அந்த டவுன் சவுத்திலேருந்து நிறைய பசங்களோட இன்ட்ராக்ட் பண்ண ஒரு வாய்ப்பாக தான் நான் அது பார்த்தேன் ஏன்னா உண்மையிலே என்னுடைய ஃபில்ம் அப்ரிசியேஷன்ற விஷயம் அங்கே தான் எனக்கு நடந்தது நிறைய படங்களை பற்றி பேசுவோம் நிறைய படங்களை பற்றி ஈவினிங் ஹாஸ்டலில் டிஸ்கஸ் பண்ணுவோம் கேர்னூர்லேருந்து ட்ரிச்சிக்கு பஸ் ஏறி வந்து அங்கே வந்து சாப்பிட்டு படம் பார்த்துட்டு போவோம் இது டெய்லி நடக்கிற விஷயம் படங்கள் ரிலீஸ் ஆகலைனா கூட பார்த்த படங்களையும் மறுபடியும் பார்ப்போம் அண்ட் இந்த கல்ச்சரல் ஈவெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன் என்னுடைய தமிழ் ஆர்வம் தமிழ் படிக்க ஆரம்பிச்சது எல்லாமே அங்கதான் எனக்கு ஆரம்பிச்சது ஸோ காலேஜ் வந்து மறக்கவே முடியாது இன்னைக்கு என் கூட இருக்கிற அந்த ஒரு நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் வந்து என் காலேஜில் அறிமுகமானவங்க தான் இன்னி வரைக்கும் என் கூட இருக்காங்க வன்முறையோ ரத்த தொழிலுமே இன்றைய திரைப்படங்களை பார்க்க முடியுது இதை பார்த்து இளைஞர்களும் தங்களுடைய வாழ்க்கையை வீணடிக்கிறாங்க மாற வேண்டியது இளைஞர்களா அல்லது சமுதாயமா இளைஞர்களை சீரழிக்கிறது திரைப்படத்துறையா இது வந்து ஒரு ஹைலி டிபேட்டபுளான ஒரு விஷயம் ஆனால் இப்போ ஆனிமல் மாதிரி படத்தை வந்து ஒரு படம் தானே அதையே நீங்க வந்து வேற மாதிரி எடுத்துக்கிறீங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க சில பேர் வந்து அதனால எஃபெக்ட் ஆவாங்க பட் எனக்கு தெரிஞ்சு நம்ம காமித்து நல்ல விஷயத்த வந்து எல்லாருமே வந்து இன்கார்பரேட் பண்ணி போகிறதும் இல்லை ஸோ படம் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்டான ஒரு விஷயம் அதுல ஒரு 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 நல்ல விஷயம் சொல்றாங்க அப்படின்றத மட்டும் எடுத்துக்கிட்டு அதுல இருக்கிற இப்போ அதுக்காக தானே நம்ம ஸ்மோக்கிங்ல இப்போ வேற எந்த ஊர்லேயுமே அந்த மாதிரி கிடையாது இங்கே மட்டும் தான் ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் அப்படின்லாம் வேறு கார்ட்ஸ் எல்லாம் வர வருது அதுதான் நம்ம சொல்லணும் தேவையில்லை என்ன கேட்டிங்கன்னா நமக்குள்ள இருக்கிற அந்த அறிவுக்கு வந்து கண்டிப்பா தேவையே இல்லை எது கரெக்ட் எது தப்புன்றது நமக்கு தெரியணும் ஒரு மேக்கர் சொல்லி அதை நம்ம வந்து புரிய வைக்கணும்ன்றது அவசியமே இல்லைன்னு எனக்கு தோணுது உங்க கேள்விக்கு ஒரு பதில் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்து கமல்ஹாசன் சார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சா என்ன மாதிரியான ஒரு திரைப்படத்தை உருவாக்குவீங்க நாயகனை மறுபடியும் பண்ணலான்னு தோணுது கடந்த மூணு நாலு வருஷமாக சிறிய கரு சின்ன கதைன்னு திரைக்கதை மூலியமாக மலையாள இண்டஸ்ட்ரி மிகப்பெரிய வெற்றி பெற்று வருது நீங்கள் அந்த மாதிரி ஒரு திரைப்படத்தை தமிழில் முயற்சிக்கலாமே முயற்சி பண்ணுறாங்க பட் சம்பவம் அந்த ஆடியன்ஸ் வந்து நமக்கு இன்னும் வரலை அப்படின்னு தான் எனக்கு தோணுது கண்டிப்பாக முயற்சி பண்ணுறாங்க அதுக்கு வந்து ஒரு 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 மீடியம் லெவலான ஒரு கமர்ஷியல் வெற்றி மட்டும்தான் கிடைக்கிது அது கண்டிப்பாக மாறும் ஐ திங்க் இன்னைக்கு இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்குல்ல அதை அதை வந்து இதை மாற்றிடும் அப்படின்னு தோணுது எனக்கு கண்டிப்பாக அந்த மலையாளம் மலையாள படங்கள் நடக்கிற விஷயம் இங்கே நடக்க ஆரம்பிக்கும் வெரி சோல் இப்போ வெளியாகி பரபரப்பாக ஓடிட்டு இருக்கிற மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படத்தை பற்றின உங்களுடைய கருத்து என்ன சார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது ஒரு சினிமாட்டிக்கான ஒரு தியேட்ரிக்கல் நான் அதுதான் ட்வீட் பண்ணியிருந்தேன் ஒரு தியேட்ரிக்கல் ஹை எக்ஸ்பீரியன்ஸாக அந்த படத்தை நான் பார்த்தேன் அது ஒரு சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் அந்த க்ரௌடோட அந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு எக்ஸிலேட்டிங்கான ஒரு 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 ஃபில் மேக்கருக்கு ஒரு ரொம்ப சேட்டிஸ்ஃபைங்கான ஒரு மூடாக அந்த தியேட்டரில் இருந்துச்சு நம்ம ஒரு எதிர்பார்க்காத ஒரு இடத்துல அப்படி கை கைத்தட்டுறாங்க அப்படி ரசிக்கிறாங்க அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரில் கண்மணி அன்போர்டு சாங் வரும்போது அந்த ஃபஸ்ட்டு ஒரு ஃபோர் லைன்ஸ் கேட்காது ஏன்னா அந்தளவுக்கு தேட்டரில் ஒரு கை தட்டும் அது ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக எனக்கு இருந்தது அந்த வகையில் அந்த படத்தை நான் ரசித்தேன் ப்ளஸ் டெக்னிக்கலாகவும் ஒரு கேவ்ஸை வந்து அவங்க ரீக்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே ஒரு டெக்னிக்கலாக அவங்க ஒர்க் பண்ணது எல்லாமே வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது ஒரு ஒரு செட்டுக்குள்ளே அவங்க இருக்காங்கன்ற தாட்டை எனக்கு வரல ஆனால் நீங்கள் படம் பார்க்கும்போது செட்டு நினைச்சு படம் பார்க்காதீங்க சார் ஹேரஸ் இசையில உங்களுடைய பல படங்களுடைய பாடல்களை நாங்கள் ரொம்ப ரசிக்கிறோம் ஏன் நீங்கள் பேரும் சேர்ந்து தொடர்ந்து சார் அவர் தானே பண்ணியிருக்காரு அண்ட் எனக்கு வந்து இப்போ நான் எழுதுகிற ஸ்கிரிப்ட்ஸுக்கும் ஒரு கதை ஃபுல்லாக எழுதி முடிச்சதுக்கப்புறம் எனக்குள்ள ஒரு காலிங் ஒன்று வரும் இது வந்து ஹாரீஸோட போகலாம் அப்படின்னு ஒன்று தோணும் அது அது சம்டைம்ஸ் வந்து அது அப்படி தோணாது அது தெரியல அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில ஆனால் துர நான் எழுதி முடிச்சதுக்கப்புறம் இது ஹாரிஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு அரெஸ்ட் பண்ணாரு சார் உங்கள் டைரக்ஷன்ல நடிகர் விஜய் நடிக்க மறுத்துட்டாரு அப்படி இருந்தும் அவருடைய திரைப்படங்களை நீங்கள் நடிக்கிறதுக்கான காரணம் என்ன ஆமாம் லோகேஷ் கூப்பிட்டாரு ஆக்சுவலாக விக்ரம்கே லோகேஷ் கூப்பிட்டாரு அது பண்ண முடியல லியோ படம் சைன் பண்ணி வெளியே வந்தோடனே எனக்கு ஃபோன் பண்ணார் சார் இந்த படம் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்ட்டு சொன்னார் ஓகே லோகேஷ் ஐ டூட் ஃபோர் யூ அப்படின்னு சொன்னேன் ஒரு டுவெண்ட்டி டேஸ் ஷூட்டு அண்ட் படம் ஃபுல்லாக நான் வரேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஐ என்ஜாய் த ப்ராசஸ் ஐ லைக் த ஃபிலம் கமல்ஹாசன் சார்னுடைய கதையில உருவான திரைப்படங்கள்ல நீங்க ஒரு படத்தை மீண்டும் இயக்கணும்னா எந்த திரைப்படத்தை உருவாக்க விருப்பப்படுவீங்க எனக்கு சத்யா ரொம்ப பிடிக்கும் சத்யா மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணலாம்னு நாங்கள் நிறைய யோசிச்சிருக்கேன் ஆக்சுவலாக சத்யா தேவர் மகன் நாயகன் திரைப்பட துறையில் ஏன் ரிட்டையர்மெண்ட்டுன்றதே இல்லாமல் இருக்கு நல்ல விஷயம் தானே நிறைய பேர் இன்ஸ்பைரிங்காக இன்னும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களே கிளின்ட் ஈஸ்ட்வுட் ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் ஐ மீன் நம்ம அது அவங்களுடைய ஏஜாவே நம்ம சொல்லவே கூடாது ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்மளுடைய ஹெல்த் கண்டிஷன்ஸ் யூஸ்வலாக இதுக்கு ஃபிஃப்டி எயிட் சிக்ஸ்டியில் ஒரு ரிட்டையர்மெண்ட்டாக வைக்கிறாங்கன்னா அதுக்கப்புறம் லைஃப் வந்து அந்த 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 ஒரு ஒர்க் என்வாய்மெண்ட்டாக இல்லாமல் வேறு மாதிரி ஒரு விஷயமா இருக்கணும் அப்படின்றனால தான் அப்படி வைக்கிறாங்க அண்ட் நாட் பிகாஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ரீசன்ஸ் அப்படின்னு தான் எனக்கு தோணும்னு தோணுது அதனால தான் நான் மேபி அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு என்வாயிரன்மெண்ட்டும் ஒரு காமா இருக்குன்றால அப்படி வச்சிருக்காங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் மேபி ரிட்டையர்மெண்ட் இருக்கலாம் பட் ஐ ஐ ஐ இல்லாமல் தான் நல்லாயிருக்கும் உங்களுடைய படத்துக்கான பெயர்களை தமிழில் வைக்கிற ஐடியா எப்படி வந்துச்சு சார் அது உண்மையிலேயே அப்படியே வரது தான் நான் அதுக்குன்னு ரூம் போட்டு யோசிக்கிறதே இல்லை அந்த ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கப்புறம் சம்டைம்ஸ் வந்து அந்த எழுத்தோடைய அந்த டைட்டில் வந்துடும் அப்படி இல்லாட்டி அந்த படத்துடைய அந்த ஒரு போக்கில் ஒரு டைட்டில் இப்படியே உண்மையிலே காத்து வார்க்கில் வரும்

அது அது ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் மாதிரி ஒன்று இப்போ உருவாகிட்டு இருக்கு வெந்து தண்ணி காடு பார்ட் டூ எப்போ பண்ணுவீங்க கண்டிப்பாக உருவாகும் அதுக்கு வந்து ப்ரொடியூசரும் சிம்புவும் ஒன்று சேர்ந்தால் அதுக்குள்ளே ஒரு மூணாவது ஆங்கில நான் உள்ள போகிறேன் அன்பிற்குரிய டூரிங் டாக் சீரலுக்கு வணக்கம் என்னோட நேரிலையிலே தொடர்பு கொண்டு பேச வேண்டும் அப்படின்ற விருப்பத்தை உங்களில் பலர் பல மாதங்களாக தெரிவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அதை நிறைவேற்றுகின்ற காலம் இப்போது கணிந்து விட்டது அப்படின்னு நினைக்கிறேன் சாட் வித் சித்ரா என்ற பெயரிலே ஒவ்வொரு மாதமும் இரண்டு நாட்கள் உங்களோடு நேரிலையிலே நான் பேச போகிறேன் சாட் வித் சித்ரா நிகழ்ச்சியில நீங்கள் என்னிடம் என்னவெல்லாம் கேட்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறீர்களோ அந்த கேள்வியை எல்லாவற்றையும் கேட்கலாம் அதே மாதிரி நானும் சில கேள்விகளை அந்த நிகழ்ச்சியில உங்ககிட்ட கேட்க இருக்கேன் உடனே போரிடுங்க நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் நைன் எயிட் ஃபைவ் த்ரீ டூ நைன் எயிட் ஃபைவ் த்ரீ ஃபைவ் ஒம்பது எட்டு ஐந்து மூன்று இரண்டு ஒம்பது எட்டு ஐந்து மூன்று ஐந்து நைன் எயிட் ஃபைவ் த்ரீ டூ நைன் எயிட் ஃபைவ் த்ரீ ஃபைவ் என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு உங்கள் பெயர் மற்றும் உங்களுடைய ஊர் இரண்டையும் பதிவு செய்யுங்க பதிவு செய்த எல்லோருக்கும் இங்கேருந்து ஒரு லிங்க் அனுப்பி வைப்பாங்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா சனிக்கிழமை மாலை ஏழு மணி முதல் நீங்கள் எங்கிட்ட பேசலாம் நன்றி வணக்கம் பரபரப்பான சினிமா செய்திகள் நட்சத்திரங்களின் பேட்டிகள் சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் கோம்